அக்கா என்னென்னு சொன்னால், நாங்கள் உங்களோட சின்ன கேள்வி ஒன்று கேட்கப்பறம் என்னென்னு சொன்னால், இந்த வவுனியா காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி ஜெயவனிதா பற்றி என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து போன முறை 100வது நாள் செஞ்சீங்க, எழுச்சியாக செஞ்சீங்க, நல்லா இருந்தது, எங்களோட ஆதரவு உங்களுக்கு தந்திருந்தோம் நாங்கள். அந்த இடத்துல நீங்கள் வந்து வவுனியா மாவட்ட சங்க தலைவி, காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவியாக தலைவியாக ஜெயவனிதா இருக்கைக்குள்ள நீங்கள் வந்து அந்த மற்ற அக்கா என்ன பேர், மகேஸ்வரியா, பாலேஸ்வரியா, பாலேசக்காவை நீங்க பொறுப்பா போட்டிருந்தீங்க. இதுல என்ன இப்ப தலைவியை நீங்க தேவதனியோட தொடர்பு கொள்ள முதலே மாலேசும் ஜெனிதாவும் தான் எங்களோட சகல போராட்டங்களும் கூடுதலாக பங்கு பற்றினவர்கள். அப்ப எங்கட இந்த 100வது நாள்ல நாங்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்கின்ற காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் குடும்ப உறுப்பினர்களை தொண்டு கூட்டி நாங்கள் இதை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாக, கவனிப்பு போராட்டமாக அதை எடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வாக நாங்கள் கேட்போம் என்று சொல்லி ஏற்போம் என்று. ஆனா அந்த ரீதியில சகல மாவட்டங்களுக்கு நான் அறிவிச்சேன், கிழக்கு மாவட்டம் என்ற ரீதியில. அதுல ஜெயவனிதாவும் பங்கு கொண்டவ, அதே இடத்துல பாலேஸ்வரியும் ஜெனிதாவும் தாங்களும் மக்களை ஒழுங்குபடுத்தி தாங்களும் ஆக்களை கொண்டு வர முடியும். ஏனென்றா பவனியாவில வந்து இப்ப 2-3 பிரிவாத்தான் அந்த போராட்டங்கள் தேடிக்கொண்டிருக்கணும். அந்த இதுல நாங்கள் ஏற்கனவே ஜெயவனிதாவ அவங்க தாராளவதி தீர்மானிச்சிருக்கலாம். நாங்கள் ஃபாதர் சபமாலையோடைய கூடி பிரியும் போது பாலேஸ்வரியும் ஜெனிதாவும் தான் எங்களோட கூட வந்தது. அந்த ரீதியில நான் பாலேஸ்வரியைக்கும் ஜெனிதாவுக்கும் அறிவிச்சு அதை ஊடாக நீங்கள் அதை சொல்லுங்க, நாங்களும் 2 பஸ்ல ஆக்களை கொண்டு வரையினோம். ஆனால் இப்ப இங்க எங்கிற மாவட்டத்தை பொறுத்தவரையில பிரிச்சு குழப்பி வச்சு நடக்குது. நாங்கள் உங்களோட நெடுகவே கூட பங்களிப்பு செய்த நாங்கள் எங்கட உறவுகளத்தோட நீங்கள் நாங்கள் கொண்டு வர ஆக்களை நீங்கள் என்ன மாதிரி அல்லாட்ட நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கவிஞ்சிருக்கிறோம் கேட்டார்கள். அப்ப நாங்களும் இல்ல இல்ல நீங்களும் காணாம ஆக்கப்பட எங்களுக்கு பேச்சு பிரிப்பு இல்ல, நாங்கள் எல்லாரும் ஒரே ஒருமித்து ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எது விதமான வேட்டி பிரிப்பும் இல்லை, நீங்கள் உங்களோட பக்தரை கொண்டாடுறாக்களை கொண்டாங்க கொண்டு நான் தளம் புரித்தும் ஒரு அறிக்கை கொடுத்தனால் பாலிசு ஜெனிதா ஊடாக மாவட்டத்திலும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் விடயம் வந்து புள்ளியலிந்த விடுதலையும் இருக்கப்பட்ட புள்ளியலிந்த பேர் வேறம் வெளியிட வாரதும் இருக்கப்பட்ட ராமலு கோபால் விடுதலை செய்கிறதும் எங்களுக்கு வேற நோக்கம் ஒன்றும் இல்ல. வவுனியா மாவட்டத்துக்கு தலைவி என்று சொல்லி இப்ப ஜெயவனிதாவ சங்கத்தால உருவாக்க தலைவியா போட்டதா அப்படி? அது எனக்கு தெரியாது, அந்த மாவட்டத்தில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்ட இப்படியான பிரச்சனையில் இவருக்கும் இவரோட சேர்ந்து ஒரு இன்னொரு ஆம்பளை ராஜா என்று சொல்லி அவர் சொல்றாரு, தான் 8 மாவட்டத்திலும் இணைப்பாளர். எங்களை போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு அப்படி
அப்படி இப்படி எங்களோட கொஞ்சம் அதை தாமதித்தபடி அதை வேறு பலவோ என்னவோ அப்ப நாங்கள் எல்லாரும் கூடிய அப்ப நாங்களா இருந்தால் அதையோ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆலோசனை வச்சு செய்வோம் என்ற ரீதியில நாங்கள் அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்து அதுல திருவண்ணாமலை மாவட்ட தலைவி என்று வந்தவ ஆசாரையும் கிளிநொச்சியில இருந்த செயலாளரையும் அவர் தலைவியாகவும் போட்டு தேவனிதாவை பொருளாளரா போட்டு அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்தவர். நான் அந்த நிர்வாகத்துல செயலாளராக இருந்து அன்றைய தினம் மட்டும்தான் அந்த அறிக்கை எழுதினான். அதுக்கு பிற்பாடு அப்படியான ஒரு அமை நிர்வாகம் கூடி கலெக்டரும் கிடையாது, அந்த நிர்வாகத்தின் ஊடாக எதுவித வேலை திட்டமும் செய்ததும் கிடையாது. அந்த நிர்வாகத்துல நான் பிறகு ஆராய்ச்சி கொண்டு போய் நிறைய பிரச்சனைகள் அதுல இருந்தபடியால நான் அதுல விளக்கிக் கொள்ளுகிறேன் என்று அந்த நிர்வாகத்துல வந்து கோஆர்டினேட்டரா அந்த ஒருங்கிணைப்பாளர்கள ரீதியில ராயாவை அதை போட்டத அந்த இதுல வந்து நான் ராயா என்னோட தொடர்பு இல்லைட்டு நான் அவருக்கு சொன்னேன், நான் உங்களோட நிர்வாகத்துல இருந்து விளக்குறேன், என்ன இதற்கெல்லாம் சம்பந்தப்படுத்த வேணாம், நானும் எனக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் ஏற்கனவே அதைக்கு கூறிட்டேன். ஆனால் நான் கடித மூலம் கூறுறதுக்கு அதே சரியான ஒரு நிர்வாக கட்டமைப்போட எங்க இல்லை, அதனால நான் பேசாம விட்டுட்டேன். அதே இடத்துல திருப்பி ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் ஆறு ராயா சொன்ன ஜெயலலிதா இப்ப அந்த எட்டு மாவட்டத்துக்கு தலைவி அண்டு அப்ப அது அது வந்து எந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி ஆறாலே அவங்க தலைவியா போடப்பட்டாங்க எனக்கு தெரியாது. ஆன முறையில அந்த எட்டு மாவட்டம் ஒருங்கிணைஞ்சுதான் செய்ய போகுது, அந்த எட்டு மாவட்டத்துக்கும் ராயா தான் கோஆர்டினேட்டர் என்றதை நான் நிராகரிக்கிறேன். இன்றைக்கு எல்லாரும் தான் தான் தங்கட புள்ளைய தாங்க சிவடபுரம் என்ற ரீதியில தெருவுக்கு வாங்கி எல்லா மாவட்டங்களும் போறாங்க. ஓமாக்கா இப்ப என்ன கேள்வி, ராஜா வந்து ராஜாவுக்கு யார் காணாமல் ஆக்கப்பட்டார்? ராஜா இந்த நினைவு எனக்கு ராயாண்ட திங்குளம் எதுவுமே தெரியாது. ராயாவை நான் அந்த மீட்டிங்லதான் கண்டனான். அதுக்கு பிற்பாடு எங்கிற போராட்டத்துல 30ஆம் தேதியும் வந்து கலந்து கொண்டவர். ஆனா ராயாவுக்கு யார் காணாம போனது, அவர் என்னத்துக்காக காணாமல் ஆக்கப்பட்டாருக்கு ஆக்கப்பட்டோருக்காக வேலை செய்யறாரு எனக்கு தெரியாது. சரி அக்கா, மற்ற இன்னொரு கேள்வி என்னென்னு சொன்னால், 100வது நாள் மிக எழுச்சியாக வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செஞ்சது வந்து எல்லாருக்குமே தெரியும். எல்லா மாவட்டத்திலும் சகல காணப்பட்ட உறவுகள் பொது அமைப்புகள் கொண்டு வந்து ஒரு எழுச்சியாக உருவாக்கி ஜனாதிபதி அளவுக்கு இப்போ போகிறளவுக்கு அந்த போராட்டம் வந்து ஒரு மெருகூட்டப்பட்டிருக்கு. சரி, ஒரு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு வெற்றியாக போய்கொண்டிருக்கு. இந்த ரீதியில் இருக்கும்போது இதை திசை திருப்புற மாதிரி வவுனியால் திரும்ப ஒரு 100வது நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் எடுக்கிறதுக்கு வேல் அழைப்பு விட்டு விடுத்திருக்கிற மாதிரி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு அது அங்கே நடந்த 100வது நாள் வந்து உண்மையான ஒரு எழுச்சியாக நடந்த ஒரு விஷயமா இருக்கல, திருப்பி இவையில் இதை திசை திருப்புற மாதிரி இங்கேயும் ஒரு உண்டு செய்ய போய்க்கல வந்து குழப்பம், ஒரு சரியான குழப்ப நிலை. ஏற்கனவே வவுனியால் கணக்கு குழப்ப நிலைகள் இருக்கிற பட்சத்தில் இப்படி ஒரு 100வது நாள் இங்கே ஒன்று செய்ய போனால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க போறீங்களா, இல்லாட்டி என்ன செய்ய போறீங்க? உங்களோட கருத்து என்னக்கா? அம்மாக்களை வச்சு போராடி கொண்டிருக்கின்ற பட்சத்துல நான் நேற்று ஜெயவனிதாவோட கதைச்சினான். எங்களுக்கு ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு ஆளுநர் ஊடாக ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் 8 மாவட்டத்தையும் வளர்ச்சிதான் அந்த 30ஆம் தேதி இந்த போராட்டத்தை நாங்கள் செய்த நாங்கள். அப்ப அவர்களும் வந்து கலந்து கொண்டத அவர்கள் வேறு, அவற்ற புள்ளியல் வேறு, அந்த பவனியா மாவட்ட புள்ளியல் வேறு, முல்லைத்தீவு மாவட்ட புள்ளியல் வேறு, திருநொச்சி மாவட்ட புள்ளியல் வேறு என்று நாங்கள் பார்க்க இல்லை. எல்லா புள்ளிகளுக்காகவும் தான் நாங்கள் இதுல குரல் கொடுத்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்து இந்த ஜனாதிபதியை சந்திக்கிறதற்கான ஒரு ஏற்பாடு எங்களுக்கு நடந்திருக்கு. அப்ப நான் ஜெயலலிதா கருதி சொன்னேன், இந்த 2 வார காலம் ஜனாதிபதி தந்திருக்கிறார், அதுக்குள்ள ஒரு தேதியையும் தந்திருக்கிறார். இப்ப எங்களை கூப்பிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைக்க தனக்கு சரியான சந்திக்க போறதுக்கான தரவை திரை சொல்லி இருக்கிறார். ஆன முறையில நீர் அந்த 100வது நாளைக்கு நாளங்கள் கொண்டாட வேணாம், அதற்கு ஜனாதிபதியின் பதிலை அதற்கு தீர்ப்பு எங்களுக்கு சாதகமான தீர்வா வந்தால் பிரச்சனை இல்லை, அது சாதகமான தீர்வாக அமையாவிட்டால் உங்களோட மாவட்டத்துக்கு நாங்கள் இந்த செய்தல் இன்னும் பெரிய அளவாக செய்வோம் என்று சொன்னேன். அவர் சொன்னா நான் ஆக்களுக்கு நான் ஒழுங்குபடுத்திக்கிறேன், நான் நிறைய காசை செலவழிச்சுட்டேன், நான் எங்க அம்மாக்களுக்கு என்ன பதில் சொல்றது, நான் போராட்டம் செய்யத்தான் போறேன். அப்ப நான் சொன்னேன், இது சுத்தி ஒவ்வொரு ஜெயந்தேனான் 100வது நாள கொண்டாடுற விடியம் இல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வச்ச கோரிக்கைகளுக்கு சாதகமான தீர்வை எதிர்பார்க்கிற போராட்டமே தவிர எல்லாரும் தந்தோஷமாக தெருவில் இருந்து கொண்டாடுற போராட்டம் இல்ல. பிள்ள நீட கொஞ்சம் யோசியும், யோசிச்சு போட்டு நல்ல முடிவா இடும். இந்த 2 கிழமையும் பார்த்தோம், பார்த்துட்டு இல்லையா நாங்கள் கவனியாவில் வந்து
செய்வோம் என்று. அதான் அப்படி இல்லாது நான் செய்யத்தான் போறேன், நீங்கள் உங்களதுல பாருங்க, நான் விட்டுட்டேன். ஓகேக்கா, இப்போ நீங்க என்ன அப்ப இதுக்கு நீங்க எந்த ஆதரவும் தெரிவிக்க மாட்டீங்க அப்படிதானே? என்னன்னு சொன்னா நாங்க ஜனாதிபதியிட்ட ஒரு நல்ல ஒரு தீர்வு எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த நாங்க இன்றைக்கு 100 இந்த 102வது 103வது நாளாக நாங்க தெருவில் இருக்கிறோம். அப்ப நாங்கள் வந்து எல்லாரும் குடும்ப பெண்கள் அம்மாக்கள் நாங்கள் நடுவே தெரிவில பல இன்னல்களுக்கு மத்தியில பல பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு மத்தியில போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்படி எங்களுக்கு ஒரு வார சந்தர்ப்பத்தை நாங்க நல்ல முறையில பயன்படுத்த போறோம். அதுக்காக ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கோ பிரதமரை சந்திக்கிறதுக்கான போராட்டம் நாங்கள் நடத்த இல்ல. எங்கட கோரிக்கைக்கு சாதகமான எங்கட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் அதுக்கான தீர்வை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜனாதிபதியை சந்திச்சு அவற்றை பதில எதிர்பார்த்த பிற்பாடு அவர் எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு எங்கட பிள்ளைகளின் பேர் வீர பட்டியலை வெளியிடணும். அடுத்த கட்டம் இருக்கிற மரமுகமான தடுப்பு மாங்கல் சிறைச்சாலையில நாங்க பார்க்க வேணும். அதுக்கு பிறகு எங்க இருக்கிற தமிழ் உறவுகள் அனைவரையும் விடுதலை செய்யணும். முதல் பேர்வேகத்தை வெளியிட்டு எங்களோட பிள்ளைகளை எங்களை பாக்குறதுக்கு அவர் ஒப்புகள் தருவாரா இருந்தால் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோமே தவிர இல்லைன்னா இந்த போராட்டம் நாங்கள் ஐயா நாங்கள் இந்த ஜனாதிபதியின் தீர்வை எதிர்பார்த்திருக்கிறபடியான சரிக்கா. அப்போ அதான் நான் என்ன சொன்னேன், நான் இது ஒரு நான் ஒளித்தொகுப்பாக நாங்கள் இதை பிரசரிக்க போகிறேன் நான் இந்த செய்தியா. அதுக்கான அதுக்கான இப்போ நாங்கள் இதை சொல்லுவோம். ஆமாம் ஆமாம் நிச்சயமா, இது ஒரு திசை திருப்பற ஒரு கண்ணோட்டமாக தான் எல்லாருமே இப்போ இங்கே கண பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் நாங்கள் கேட்டா இப்போ நான் சரியாக நாங்கள் இதை நாங்கள் இது ஒரு செய்தியாக நான் இதை பதிவேற்ற போகிறோம். சரியாக நன்றியாக்கா தகவலுக்கு. ஓகே.